டாபிக் என்னன்னா மன அழுத்தத்தை நீக்கிறது எப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அதிகமான உழைக்கின்றனர். இப்படி பெண்கள் அதிகமான வேலை செய்வதால் தங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனிக்காமல் இருந்து விடுகிறார்கள். என்னதான் வீட்டு நிர்வாகம் ஆபீஸ் நிர்வாகம் என்று பரபரப்பாக சுழன்று வேலை செய்தாலும் அவர்களும் மனித பிறவிதானே. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கும் தான் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்போமோ என்று சந்தேகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் மன நலத்திற்கான சில ஆலோசனைகளை தேவைப்படுகின்றன. இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் பெண்கள் தங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம், புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். மன அழுத்தம் போக்குவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. மன அழுத்தத்தை போக்குவதற்கு நேர்மறை சிந்தனை அவசியம். பாசிட்டிவ் எனர்ஜி எனப்படும் நேர்மறை சிந்தனைகள் ஒரு மனுஷனை எந்த ஒரு தடை வந்தாலும் வெற்றி பெற வைக்கும். எனவே நேர்மறையை உருவாக்கும் சில பயிற்சிகளை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி இழுத்து மூச்சு விட்டு உங்கள் உடலை உங்கள் தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்களின் உள் மனதிற்குள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் எதையும் செய்து முடிக்க கூடியவள், என்னால் எதுவும் முடியும் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். தினமும் இவ்வாறு செய்தால் உங்களுள் ஒரு மாற்றம் உருவாவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். நேர விரயத்தை தவிர்த்தல். வேலைக்கு போகும் பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியும் இடத்திற்கும் ஒரே ஓட்டமாக வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் இருக்கும். அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்தால் நேரம் விரயம் தவிர்க்கப்படும். அதே வேளையில் ஆரோக்கியமான சூழ்நிலையும் அடியோடு மாற்றலாம். இதனால் மன அழுத்தம் இருக்காது. மகிழ்ச்சியாக பழகுதல். யாருடனாவது பேசுகிறீர்கள் என்றால் சிறு புன்னகையுடன் அவர்களின் கண்களை பார்த்து நேரடியாக சொல்ல வந்த செய்தியை சுருக்கமாக கூறுதல் வேண்டும். பிறரை குறை கூறுவது கூடாது. நாம் வாழும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நம்முடன் இருப்போரை சந்தோஷப்படுத்த வேண்டும். உங்களுடைய இலக்கு என்னவென்பதை சரியாக வரையறுத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற போதுமான கால அவகாசம் என்னவென்பதை தீர்மானியுங்கள். தினமும் இலக்கை அடைய உங்களின் பயணம் என்ன என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொள்ளுங்கள். செயலிலும் இறங்குங்கள். அப்போதுதான் மன அழுத்தம் இல்லாமல் இயல்பாக இருக்க முடியும். இந்த பயிற்சி முறைகளை தினமும் நீங்க எடுத்துக்கிறது மூலமா மன அழுத்தம் குறையும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க வாழ முடியும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.